கந்தர்வ கோட்டை அருகே நம்புரான்பட்டி அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்காததால் ஆத்திரம் அடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை அருகே உள்ள நம்புரான்பட்டி பகுதியில் சுமார் 2 மாத காலமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் அப்பகுதியில் உள்ள நெற்பயிர்கள் முழுவதும் திடல் போல ஆங்காங்கே கொட்டி வைத்துள்ளனர். மேலும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் நெல் பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் இதனால் வேதனையடைந்த நம்புரான்பட்டி ஊர் பொதுமக்கள் செல்லம்பட்டி பகுதியிலிருந்து கந்தர்வ கோட்டைக்கு செல்லும் அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு நெல் கொள்முதல் நிலையம் உடனடியாக திறக்க வேண்டுமென வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் எந்த ஒரு அதிகாரியும் வராததால் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பேருந்தில் செல்லும் பயணிகள் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பயணம் செய்ய முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். நம்புரான்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அரசு இனிமேலும் தாமதிக்காமல் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனா்.